இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமை அன்று பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் உலக மீனவர் தினமான வியாழக்கிழமை அன்று தமிழக மீனவர்கள் வழக்கமாக மீன்பிடிக்கும் பாக்ஜலசந்தி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த இருபது மீனவர்களையும் அவர்களிடமிருந்த ஐந்து மீன்பிடி விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தது குறித்து குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா இலங்கை கடற்படையினரின் இதுபோன்ற அத்துமீறும் சம்பவம் நீண்ட காலமாக நடந்து வருவதாகவும் இச்சம்பவம் குறித்து இந்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் இலங்கை சிறையில் இருக்கும் எண்பது தமிழக மீனவர்களையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாற்பத்தேழு மீன்பிடி விசைப்படகுகளையும் விடுவிக்காததால் ஏழ்மையான மீனவர்களின் குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வருவதாகவும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதோடு மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக தலையிட்டு இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்